வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நத்தை கறி பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 kg நத்தை எடுத்திருக்கேன். அதை நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு ஒரு கொதி தாங்க வரணுன்ட்டு வேக வச்சுட்டு நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. அது எப்படி க்ளீன் பண்ணோம்னா, நல்லா வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அடுத்தது எடுத்து வச்சுக்கணுங்க. அதில் ஒரு குச்சியோ ஒரு இது மாதிரியோ ஒரு ஊசி மாதிரியோ அதெல்லாம் ஒன்று எடுத்துக்கின்னு அதில் அந்த ஓடுலேருந்து இப்படி இஷ்டங்கன்னா அது வந்துடும். அந்த கறி மட்டும் வந்துடும். அதில் இருக்கிற குடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தனியாக நின்றுடுங்க அந்த ஓட்டு. நமக்கு அந்த கறி மட்டும் போதும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி செய்கிறோம், அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் 2 தக்காளி மீடியம் சைஸு, 3 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது வந்து நத்தக்கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் நல்லெண்ணெய் செய்ய போகிறேங்க. இது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கோங்க 1/4 ஸ்பூனு. அப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு. அதாவது இதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுங்க, தக்காளி கம்மி பண்ணிடணும். ஸோ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதனால தான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா மீடியம் சைஸ் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணுங்க இந்த வெங்காயம் ஆனியன். நம்ம வதக்கிறது தான் அதுக்கு நல்லா வதங்கிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துக்கலாம். நத்திலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம கல் உப்பு வேக வைக்கும்போது. ஸோ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நத்தக்கறி வந்து ரொம்ப நீச்சு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கலாம். அது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோங்க. அந்த தக்காளி தான் போட்டு வதக்கலாங்க. தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கோங்க. நான் மசாலா பொருள் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, அடுத்தது குழம்பு மிளகாத்தூள், இது அடுத்து சோம்புத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வரணும். அந்தமாரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு அந்த நத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா இது நல்லா வதக்குங்க. இதில் உப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்தமாரி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.